வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோரீல். புது படங்களை பற்றி அந்த படத்தோட டீம் மெம்பர்ஸே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நிறைய விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்க படம் இது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நம்மளாம் எதிர்பார்ப்பை அதிகமாக கிரியேட் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். ஓ2 படத்தினுடைய டீம் மெம்பர்ஸ் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தேம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷமான ஃபீல் இருக்கும். நான் எப்பயும் டேரக்டர் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன். ப்ளீஸ் அப்பாலஜைஸ், நான் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு படமே நயன்தாரா மேம் கூட நடித்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரளமாக ரொம்ப வாய் பேசுவார் போல இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில். எப்பயுமே இவன்தான் கூல் டவுன் பண்ணுவான் எல்லாரையும். சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே, எப்படி இருக்குது இந்த ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஃபஸ்ட்டு மூவி. ஸோ நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஆனஸ்டான ஒரு இன்டென்ஷன் இருக்குது இது பின்னாடி. ஐ எம் ஏ நேச்சர் லவ்வர். ஸோ அந்த இன்டென்ஷனை நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். அது போய் சேர்ந்தவங்களுக்கு இது ரொம்ப ஆழமாகவே சேர்ந்துருக்கு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸும் நாங்கள் பார்க்கும்போது இது எந்த இடம் எப்படி எடுத்திருக்காங்க, இது எப்படி சீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்துட்டு அந்த ஆஸ்பெக்டில் ஜென்ரலாக மீடியாவை சேர்ந்தவங்களாம் யோசிப்பாங்க. அதை மறந்து அந்த படத்தோட லைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பலம்னு நினைக்கிறேன். அப்படி எங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ராசஸ்? உங்களுக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்குது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷமாக இருக்குது. ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ஒர்க். ஸ்கிரிப்ட் அப்படி அதோட நீடு வந்து ரொம்ப பயங்கர டிமாண்டிங்காக இருக்கிறது. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது உங்களுக்கு எல்லாருக்குமே, ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகுதுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அது ரீச் ஆகப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே வெங்கட் பிரபு சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நிறைய படங்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். பொதுவாக வெங்கட் பிரபு சாரோட படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் குட் மூவி. நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர் இல்லை கேர்ள் நெக்ஸ்ட் டோர் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கும். நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி அராத்து வேலை பண்ணுவோம் அப்படி இருக்கும். பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக இருக்கு மூவி. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட், அதுவும் ஃபஸ்ட்டு எடுக்கும் போது இப்படி ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எடுக்கும் போது வந்துட்டு எங்கேயாவது இடத்துல கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஒரு நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம், இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கலில் வந்திருப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு இது உண்மையிலேயே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் வந்திருக்கும். அப்படி இந்த ஓட்டோட நாட் உங்களுக்கு எங்கே தொடங்குச்சு? கொரோனா டைம் வந்து அந்த 2 இயர்ஸ் டைமில் வந்து சினிமாவும் டவுனாக இருந்தது. ஸோ நம்மளால் வீட்டை விட்டு வெளில போகாத ஒரு சூழல் இருந்தது. எனக்கு இருந்த மிகப்பெரிய பொழுதுபோக்கு வந்து இந்த செடி வளர்க்குறதுன்னு நான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் நிறைய ரிசர்ச் பண்ணோம். அதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டைலாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ரிசர்ச்லேருந்து கிடச்சது தான். சரி, ஒரு செடின்னு பார்க்குறோம், அதுக்கு ஒரு எவல்யூஷன் இருக்குது, அதுக்கு ஒரு இது இருக்குது, இந்த இயற்கைன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயம் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ படித்ததுலேருந்து எனக்கு வந்து ஈர்ப்பு இருந்தது. அதுலேருந்து நான் நிறைய என் கதைக்காகவும் லேர்ன் பண்ணேன். ஒரு விஷயம், ஒரு பின்னாடி வளர்த்த ஒரு விஷயம், என்னை சுற்றி இருக்க சூழல். ஸோ அந்த செடிகள் இதுவே ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம் பேசிக்காக. குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொடங்கின ஒரு ஹாபியாக இருந்தது, அதுவே ஒரு படத்துக்கான இன்ஸ்பிரேஷனாக மாறுதுன்ற போது ரொம்பவே எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா எங்கிருந்து நாட் வந்துச்சுன்னா இது ஒரு மனிதர்கிட்ட இருந்தா தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பட் செடிகள்லேருந்து இந்த இன்ஸ்பிரேஷன் தொடங்கி இருக்கின்றது, இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு தோணல் வருது. அகைன் இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லும் போது வந்துட்டு ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபரா உங்க மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் போயிட்டே இருந்திருக்கும். என்னவா இருக்கலாம், எப்படி வைக்கலாம், ஷார்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படின்றது எங்களுக்கு தெளிவாகவே புரியுது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு ஸ்டோரி சொன்ன பிறகு அது ஒரு படமாக்கணும், அதை நம்ம கண்ணில் இமேஜின் பண்ணுறது, கேமரா வழியாக காட்டணும் அப்படின்றது வந்துட்டு எப்படி இருந்தது? டேரக்டர் இது என்கிட்ட சொன்ன நாள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் நாங்கள் ஏர்லியராக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒவ்வொரு நாள் டெவலப் பண்ண ஒவ்வொரு கால் வரும். அதுலேருந்து இதோட வேர்ல்டு முதல்ல க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் இல்லை. இது ஒரு கடலோ இல்லை வந்து ஒரு வீடோ இல்லை அப்படி இல்லை. ஒரு பஸ்ஸில் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பஸ்ஸில் போய் லாக் ஆனதில்லை. ஸோ இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். வி டிஸ்கஸ்ட் அ லாட், இது எப்படி இருக்க போகுது. நார்மலாக ட்ராவல் ஆகிற வேர்ல்டு அந்த போர்ஷன் வந்து நமக்கு ஈஸி அது. ஏன்னா அது நம்ம பார்த்துருக்கோம், நம்ம பஸ்ஸில் போகிறோம் வரோம், வெளியூர் போகிறோம் வரோம் எல்லாமே. அதுக்கப்புறம் இவங்க மாற்ற போது இருக்கிற வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்தது. அந்த செட்டிங் எப்படி இருக்க போகுது, அதோட லைட்டிங் எப்படி இருக்க போகுது, அந்த அவைலபிள் லைட்ஸ் தான். அந்த பஸ்ஸில் என்ன லைட் இருக்கோ, அந்த பேட்டரியில் என்ன எரியுதோ அது தான் முதல்ல. அது எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் அதோடய ப்ராப்ஸ், அதில் இருக்க சீட்டு, அந்த ராடு, கர்டன்ஸு, கிளாஸு. ஸோ மொத்தம் இதில் இது ஒரு வேர்ல்டாக முதல்ல நம்ம சுற்றி இருக்க விஷயத்தை முதல்ல செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அதுக்கு உள்ளே இருக்க கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்குது. இப்போது படம் பார்த்துட்டிங்க, இப்போ அந்த கருணயராஜன்ற கேரக்டருக்கு அவர் என்ன, அவருக்கு என்ன வேணும், எதுக்காக போகிறாரு இருக்குது. துர்கான்ற கேரக்டர் ஒன்று இருக்குது, ரிஷி அவங்களுக்கு ஒரு கேரக்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டருக்கு அவங்களோட பிளேஸ்மெண்ட் என்ன, அவங்க எங்கே இருக்க போகிறாங்க, பஸ்ஸில் எங்கே உட்கார போகிறாங்க,
எந்த டைமில் வந்து முன்ன பின்ன பொசிஷன் மாறுறாங்க, இதெல்லாமே அப்படியே மெதுவாக இந்த வேர்ல்டை செட் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு மெதுவாக. படங்களில் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. நயன்தாரா மேம் இருக்காங்க, அவங்கள பற்றி நிறைய விஷயம் பேசணும். அதை தாண்டி ஒரு முக்கியமான பெரிய மனுஷன் இருக்கார்ல, அந்த பெரிய மனுஷன் ஆன் போர்டில் வந்தப்போ என்ன ஒரு ரிதமில் இருந்தார், இப்போ ஓவரால் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ஆல்ரெடி ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் தான் இருக்காரு, இப்போ இன்னும் கொஞ்சம் கெத்து காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எங்களுக்கு. எப்படி இருக்கு அந்த கிராஃப், அவரை பற்றி சொல்லுங்க. எதுக்கு ஃபுல்லாக சீன் எடிட் பண்ணி ஃபைனல் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில வந்துட்டு என் சீன்லாம் எடிட் பண்ணிட்டீங்க நிறையா அப்படின்றான். ஸோ அவர் ஒரு மோகத்தில் தான் இருக்காரு. ஸோ சி அவன் என்னதான் இருந்தாலும் லைக் அவன் ஒரு நார்மலான ஒரு ஜாலியான பையன் தான், எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு சொன்னாங்களா? சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கும் ஒரு நானும் ஒரு நேச்சர் லவர் தான். எனக்கும் அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு பாருங்க. அது மூணாம் கிளாஸ் படிக்கும் போது நான் என்ன படிப்பேனா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது நமக்கு. இல்ல அந்த அந்த விதத்துல இவன் பயங்கர ஸ்மார்ட், எனக்கே சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். ஸோ இந்த வயசு குழந்தையால் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியுன்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இப்போ இருக்க அடல்ட்ஸ்க்கு வந்து அது வியப்பாக தான் இருக்குது. ஸோ என் ரைட்டிங் ப்ராசஸ்லேயும் இவனை பார்க்கும்போது இல்லை இவனால் சில விஷயம் பண்ண முடியுன்றதை வந்து ஃபர்தராகவும் நாங்கள் டெவலப் பண்ணோம். ஏன்னா இவனோட கேரக்டர் வச்சு நேச்சுரல் கேரக்டராக இவ்வளோ தெளிவாக இருக்க பையன் வந்து லைக் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட், எனக்கு அந்த விஷயமும் டெவலப் ஆச்சு. ஸோ பேசிக்காக இவனோட கேரக்டரை வச்சு. ஸோ யா நீ ஒரு நேச்சர் லவ்வர். இந்த இந்த படமே ஒரு நேச்சர் பற்றி தான், அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் முடியும் போது நான் ஒரு மரத்துக்கு போய் கேட்டேன், மரம் இந்த படம் எப்படி நல்லா இருக்கான்னு. படம் முடிஞ்சப்பவே கேட்கும் போது அது இலை ஆரஞ்சிச்சு. ஓ சூப்பர், பத்தியா மரம் உனக்கு ரிப்ளை பண்ணியிருக்குப்பா, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் த குட் திங். இது குழந்தை சொல்கிறாங்க அப்படின்றத தாண்டி ஒரு குழந்தை சொல்கிறத கேட்கும் போது பல குழந்தைகள் மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்குன்றது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. குட் திங் டெய்லி தண்ணி ஊற்றணும் ஓகேவா அந்த மரத்துக்கு, அந்த மரத்துக்கு இல்லை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மரத்துக்கும் தண்ணி ஊற்றணும். சரி ஓகே. மெச்சூர்டான டாக், நிறைய விஷயங்கள் மெச்சூர்டாக பேசும்போது வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட சீன்ஸ் இருக்கும், ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ். இந்த இன்டென்ஸான சீன்ஸில் வந்துட்டு இந்த குழந்தை எப்படி பர்ஃபார்ம் பண்ண வைக்க போகிறோம், அதுவும் குறிப்பிட்ட ஒரு 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 திருண்ட இடம் அந்த இடத்துக்குள்ளே பர்ஃபார்ம் பண்ண வைக்கணுன்றப்போ உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கணும், நாளைக்கு இந்த சீன் எடுக்கிறோம் எப்படி பையன் பண்ண போறானோ. அப்படி பண்ணும்போது அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது சேஞ்ச் வந்துச்சு அந்த இடத்துல எங்களுக்கு. இமோஷனல் சீன்னா நம்மளுக்கு அந்த குழந்தைங்க கண்ணில் தண்ணீர் வைக்கிறது. ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கிளிசரின், யூஸ்வலாக அடல்ட்ஸ்க்கே கிளிசரின் வச்சா நம்மளுக்கு எரியும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து அந்த கிளிசரின் வந்து இவனுக்கு இன்னும் அதை எரிஞ்சது, இவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் ஆனால் கண்ணில் தண்ணி வர வைக்கணும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இவன் வந்து அங்கே இருக்க செட்டலைட்ஸ் வந்து நான் வேணால் லைட் மூலயமா வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு செட்டலைட்ஸை கொஞ்சம் நேரம் பார்ப்பான். பார்த்துட்டு அதில் இருக்க அவனுக்கு வந்து கலங்க ஆரம்பிச்சிடும், கண் கலங்க ஆரம்பிச்சிடும். சரி இங்கேருந்து அப்படியே மூட கேப்சர் பண்ணுவோம். ஆனால் எப்படியோ கடைசியில் கிளிசரின்லாம் போட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி சில சில மெச்சூர்டான திங்கிங் இருக்குது பார்த்திங்களா. சரி நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கையில் வந்து பார்க்க முடியும், அவங்க வந்து லைக் ஒரு ஒரு லைட்டை வச்சு கண் இதெல்லாம் வந்து ஒரு டீப் இன்ன டீப் ஆர்டிஸ்ட் கையில் வந்து அது நேச்சுரலாக ஒரு கையில் கிளிசரின் இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த சீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேருந்து சோகப்படுறது, அது இவனுக்கு வந்தது வந்து கொஞ்சம் ஒரு வியப்புக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அந்த அந்த சமயம். சில சில இந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஒரு டீப்பாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். தான் அம்மா கண்ணு முன்னாடி வந்து இறந்து போகிறத வந்து ஒரு மகன் பார்த்துட்டு என் அம்மா என்னை விட்டு போக போறேன்ற கதற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ இப்படி நம்ம இது பண்ணிட்டோம், இது யாரா இது, இந்த மாதிரி ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் நம்மளுக்கு வேணும்ல. நம்மளுக்கு இன்ஃபேக்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்னா நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், அவங்கள வச்சு எடுக்கிறது அவங்கள மேனேஜ் பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு வந்து பெருசாக அந்த 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 மேக்ஸிமம் அந்த டீப் இமோஷன்ஸ்லாம் கூட எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டேக் மூணு டேக்கில் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் ஈ வாஸ் லைக் அந்த டேலண்ட் அவனுக்குள்ளே இன்பில்ட்டாக இருந்ததுனால. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ப்ராசஸை ஈஸியாகிச்சு, எனக்கும் வியப்பு ஒரு எமோஷனை உள்ளுக்குள்ள வாங்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கிறத வந்து அந்த மெச்சூரிட்டி தெரியும் அப்படின்றது. நான்லாம் நான் கூட அழுதுருக்கேன், மிஸ் அடிக்க வருவாங்க தெரியுமா, அப்ப கண்ணு ரப்பையே அது மாதிரி பிச்சு போட்டு அடி வாங்காம இருக்கிறதுக்கு அழுதுருக்கேன். நீ எவ்வளவு திங்கிங் வேற மாதிரி இருக்கு பாத்தியா, சூப்பர். அண்ட் தென் ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கனாலே போதும் அந்த இடம் கம்ஃபர்டபுள் ஆயிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன் எல்லாம் தாண்டி கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் வேணும். இதில் ரெண்டு பேர் அவர் சொன்ன மாதிரி சைல்டு ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு திங்கிங் இருக்கும். அந்த நயன்தாரா மேம் போர்டில் இருக்காங்கன்றப்போ டைம் கன்ஸ்டிங் அவங்க கொடுத்துக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்கெடியூல்குள்ளேயே ஷூட்டிங் முடிக்கணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த ஃபேக்டர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? கதை சொன்ன நாள்லேருந்து 2019
அப்போலேருந்தே இதுக்கான ஒர்க் இருந்தது. கொஞ்ச நாளில் தான் நயன்தாரா மேம் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் சாய்ஸ் அவங்க தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்தே ஓகே இதுக்கு என்ன தேவை, இது நீட் என்னன்றதை பிளான் பண்ணுவோம். ப்ராப்பர் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தது. அப்புறம் ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணோம், ஒரிஜினல் பஸ்ஸில் வந்து டெஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ அதோடய டிஃபிகல்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ லைட்டிங்காக நாங்கள் வந்து டைம் எடுக்கும் இதுக்கு, அதை அதை சேவ் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு அதை நான் ரொம்ப கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு எதுக்குமே பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா லைட்டிங்க்கும் டைம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஷார்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்க போகுது ஏன்னா அந்த இடத்துல. ஸோ லைட்டிங்கோட டைமை டோட்டலாக கம்மி பண்ணணும்னு சொல்லி லைட்டிங் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அவங்கள வந்து நின்னாங்கன்னா நமக்கு டேக் தான், ஒரு லைட் பண்ணணுன்ற ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் தான் பஸ்ஸில். வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க. ஆமாம், அப்படின்றது தெளிவாக புரியுது. ஆன்போர்ட் அவங்க எப்போ வந்தாங்க, இந்த ஸ்டோரி கேட்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நான் கரெக்டாக அவங்க மூக்குத்தி அம்மன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க கதை சொன்னேன். தனியாக தான் இருந்தாங்க அவங்க, ஃபுல் கதையை கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஏன்னா இதோட பிளாட் லைன், இதோட இன்டென்ஷன், இதுக்கு இது இது இந்த இந்த கதை எதுக்காக உருவாக்கப்பட்டது, இது 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 ஒரு ஆஸ் அ ஹீரோயினாக நம்மளால் மாஸ் அந்த கிளைமேக்ஸில் போய் அந்த மாஸ் மூமெண்ட்லாம் இல்லைனா கூட, ஆனால் இந்த கதைக்கு பின்னாடி இருக்க ஒரு இன்டென்ஷன், அது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு இன்டென்ஷன்னால் அது வந்து அவங்களுக்கு ஸ்பாட்லேயே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சி டோன்ட் டூ எனி சேஞ்ச், எனக்கு இதே கரெக்டாக இருக்குது, நம்ம வேணால் ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம், பட் ஐ எம் ஹாப்பி வித் இட், லைக் லெட்ஸ் கோ ஆன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இந்த அதுதான் அது அந்த மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் நான் அந்த கதையை வந்து நரேட் பண்ணி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, நல்லா இருக்குது. இட்ஸ் ஆல்சோ சேலஞ்சிங் ஃபார் மீ, ஏன்னா அவங்களுக்கும் சேலஞ்சிங்கான ஒரு இது இருக்கா. ஸோ She said like yes, do it. Okay, fine. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, நாங்கள் நிறைய முறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களோட கோஸ்டார்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க சிரிக்கிறது நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யாராவது ஃபன் பண்ணிட்டாங்கன்னா சிரிப்பாங்க. அதை தாண்டி நயன்தாரா மேம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதை பற்றி சொல்லு. ரொம்ப கூலாக நடந்துக்கிட்டாங்க. ஷார்ட்டில்னா என் கூட நல்லா பேசுவாங்க, ராக் பேப்பர் சிசர் அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. ஓகே, நான் வந்து இந்த குவஷ்சன்ஸ் மாதிரிலாம் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களை சுத்தி கதை எவால்வ் ஆகுது அப்படின்றத தாண்டி ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல இந்த டைமிங் குள்ள நடக்கக்கூடிய படம்ன்ற போது ஒரு சின்ன சின்ன கேரக்டரா இருந்தாலுமே அவங்க பெரும் பங்கு வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மேனரிசம், அவங்களுக்கான ஒரு ஸ்லாங், அவங்களுக்கான ஒரு காஸ்டியூம் சொல்லிட்டு எல்லாமே நீங்க ப்ரீ பிளான்டா பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம இன்ஸ்பயர் ஆயிருப்போம், ஒரு அரசியல்வாதி ஆகட்டும், ஒரு போலீஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம லைஃப்ல யாரையாவது ஒருத்தவங்களை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இந்த கேரக்டர் நம்ம கண்டிப்பா இந்த படத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஜென்ரலா பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி உங்களை இன்ஸ்பயர் ஆன கேரக்டர்ஸா, இல்லைன்னா இவங்கெல்லாம் வச்சா நல்லா இருக்கும் ஒரு ஐடியா மட்டும் தானே நம்மளுக்கு வந்து? வெறும் இந்த ஒரு ரூம் சைஸ் தான், இதுக்குள்ளே வந்து கதை பண்ண ஆரம்பிக்கணும், ஒரு உள்ள கான்ஃப்ளிக்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ என்னென்ன கேரக்டர்ஸ் ஜென்ரலாக அது யூஸ்வலாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும் பஸ்ஸில், அதே சமயம் அந்த பயணத்துக்கு அதுக்கு ஒரு தேவைப்படுது. அது எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது எனக்கு கான்ஃப்ளிக் பில்ட் பண்ணணும், அதுக்குள்ளேருந்து எனக்கு வந்து கதையை நகர்த்துறதுக்கு இந்த கேரக்டரோட கான்ஃப்ளிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு மையத்தில் செட் பண்ணது தான். அது நம்ம ஜென்ரல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் லைக் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பண்ணதான். பட் பேசிக்காக எனக்கு வந்து அது படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் உண்மையான செட்டப்குள்ளே அந்த வேர்ல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் இருக்கணும், அவங்களாலையும் என்ன பிரச்சனை வருது. சரி, ஒரு ஒரு சிச்சுவேஷனில், ஒரு லைஃப் அண்ட் ட்ரெட் சிச்சுவேஷனில் அங்கே வந்து ஆல்ரெடி கான்ஃப்ளிக்ட் இருந்த ஒரு கேரக்டர் இருந்தால் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி ஒரு முயற்சியில் அது பண்ணது தான். இந்த படத்தில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தோணுதுன்னா, இப்போ ஒரு பஸ்ஸுனா நம்ம வெளிப்புறத்தில் பார்ப்போம், உள்புறத்தில் பார்ப்போம், பட் ஆனால் அந்த பஸ் ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிச்சுன்னா எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரில் நிறைய வேரியேஷன் இருக்கும், அதை மேட்ச் அப் பண்ணுறது இட்ஸ் எ பிக் காம்ப்ளிகேஷன். சரி, ஆர்ட் ஒர்க் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா இருக்குல்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது, பட் திங்கிங் என்னவா இருந்தால் அது எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் எப்படி மேட்ச் பண்ணியிருப்பாங்க, அது உண்மையான பஸ்ஸா, எப்படி லொக்கேஷன் பண்ணியிருப்பாங்க, அது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இது எப்படி மேட்ச் பண்ணிங்க ஆர்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும், நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த பஸ்ஸோட ட்ராவல் காட்டுறோம்ல, அந்த ஹில்ஸில் போகிறது, அந்த இடத்துல தான் அது லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் முதல்ல, இந்த பஸ் இந்த ரோட்டில் போகுது, இந்த ஹில்ஸில் போகுது, இந்த மாதிரி ஏரியாவில் போகுது, அது ஒரு சாயிலோட கலர் இருக்குல்ல, ட்ராவல் பண்ணும்போது அதோட சாயில் கலர் தான், அங்கே இருக்க க்ரீன்ஸ் என்ன அதை காட்டிடணும். அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்லைட் போர்ஷன் அந்த ரோட்டுக்குள்ளே போகிறது, அப்பயும் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு வரும். அந்த கலர் தான் மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சாயில் தான் அது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டு வரும். லாக் ஆகிடுச்சு உள்ளே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியில் காட்டுற எக்ஸ்டீரியர் தான் அந்த சாயில் கலர்லேயே இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டூட் ஈஸிலி நம்ம அங்கே தான் விட்டோம் அப்படின்னு, ஏன்னா லாக் ஆனதுக்கப்புறம் அந்த போலீஸ் வர்றது போகிறது எல்லாமே அந்த இடத்துல தான் நடக்கும். போலீஸ் வருவாங்க, அப்புறம் நம்ம அந்த லல்லு கேரக்டர் வந்துட்டு போவாங்க,
அது இல்லாமல் அந்த இடத்துல நடக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸ்டீரியராக உங்கள் மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும், உங்களுக்கு சப்கான்ஷியஸாக ஓகே இதுதான் அந்த பஸ் உள்ளே போய் மாட்டின இடம், ஆடியன்ஸ்க்கு தெரியும் அது. கேரக்டர்ஸ்க்கு அப்போ தான் வந்து யோசிச்சுட்டு போவாங்க ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பார்த்துட்ருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, லேண்ட்ஸ்லைடு ஆரம்பிக்கும் போதும் அவங்க உள்ளே பார்த்துட்ருக்கோம், மாட்டினதுக்கப்புறமும் திரும்ப அதை அதே இடத்துலேருந்து தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகிடும், உங்களுக்கு அது சேம் கலர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்ல, உங்களுக்கு சப்கான்ஷியஸாக இதுவும் அதுவும் ப்ளே பண்ணிடும். அது ட்ராவல் சீக்வன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கூட வெளியில் காட்டப்பட்ட எல்லாமே வந்து ரியல் பஸ், நாங்கள் வந்து உள்ள இன்டீரியராக காட்டப்படுறது எல்லாமே ஒரிஜினலாக செட்டு போட்ட ஒரு விஷயம். அந்த ஒரிஜினல் அந்த ரெப்ளிகேஷன் வெளியில் அந்த பஸ் என்ன இருக்குமோ அதை அப்படியே வந்து இன்டீரியரை வந்து செட் போட்டோம். வெறும் ட்ராவல் போர்ஷன் இந்த இது உள்ளுக்குள்ளே மாட்டினது அந்த கலர்ஸு இதெல்லாம் வந்து அந்த ஆஃப்டர் லேண்ட்ஸ்லைட் ஈவன் பிஃபோர் லேண்ட்ஸ்லைட் நாங்கள் காட்டுற பஸ்ஸும் சரி அதுக்குள்ளே இருக்க ட்ரான்ஸ்போர்ட், ஏன்னா டேக்கிங் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ், அதுவும் ஸ்டார் காஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ட்ராவல் இது அதுவும் க்ளோஸ் ரியல் பஸ்ஸில் எடுக்கிறது எங்களால் டிஃபைன்ட் மூமெண்ட் கேமரா மூமெண்ட் அச்சீவ் பண்ண முடிகிறது பாசிபிள் இல்லை பேசிக்காக. அதுக்காக ஸோ வி பிளான்ட் லைக் வெளியில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ரியல் பஸ் ஒரிஜினல், எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒரிஜினல் பஸ், ஸோ இன்டீரியர் எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் பஸ் ஆட்டோ போட்ட செட். ஸோ அதுதான் மேட்ச் அப் ஆயிருக்கு, அதுதான் கேட்குறேன். பிகாஸ் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு அந்த ஃபீல் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி இப்போ ஒரு பஸ்ன்னு இருக்குது, ஒரு ஏர் கண்டிஷன் பஸ்னே எடுத்துக்கோங்களேன், அந்த பஸ்ல ஜென்ரலாகவே அன்னைக்கு ஏர் கண்டிஷன் ஒர்க் ஆகலனால நமக்கு அந்த சஃபகேஷன் ரொம்ப அதிகமாக தெரியும். அந்த படமும் அதை தாண்ட ஒரு படமாக இருந்தாலும் ஷூட்டிங் எடுக்கிறது இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் திங். அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டை தாண்டி லைட் மேன் இருப்பாங்க, நீங்கள் இருப்பீங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது சஃபகேஷன், ரியல் டைம் சஃபகேஷனும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சு, ஏதாவது அடிக்கடி பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சா? அதான் அவங்க உள்ளே இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன இடம் இருக்கோ அதே தான் எங்களுக்கும். அவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது இந்த ஸ்பேஸில் ஒரு 10x30 சைஸ் இருக்கும் அவ்வளோதான், அதில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ நமக்கும் அதே தான், நம்ம கேமராவும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் போகணும் வரணும். எங்களுக்கும் அது சஃபகேட் இருந்துச்சு, பட் தட்ஸ் த வே இட் ஹஸ் டு பி ட்ரீட்டட். அது ஹெல்ப்பாக தான் இருந்தது, ஏன்னா நமக்கும் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் தான் ட்ரை பண்ணுறோம். நம்ம அங்குக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குன்றத தான் நம்ம ஆடியன்ஸ்க்கு கொடுக்க ட்ரை பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது, அது கதைக்கு தான் ஹெல்ப் பண்ணிச்சு. ஓகே, இன்னும் அந்த கதைக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா அந்த ஃபேக்டர் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். சரி, நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி செட்டு அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற போது சீரியஸாக இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்றத தாண்டி அந்த லொக்கேஷனில் ஃபன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யாராவது இருப்பாங்களே, ரொம்ப ஃபன். நீ அவங்க எல்லாரும் ஒன்று தான் கை காட்டுறாங்க, நீ சொல்லியிருக்கல. இதே மோஸ்ட்டாக வந்து ஆர்என்ஆர் சார், ஆடுகள முருகதா சார், இவங்க ரிஷி தாரணி எல்லாருமே ஃபன் தான். சீரியஸாக போகிறோம் ஆன் ஷூட்டிங் சீரியஸ், பட் ஜென்ரலாக எல்லாம் ஃபன் தான். இவங்க எல்லாருமே வந்து குரூப்பாக வந்து ஃபன் பண்ணுறது தான், எல்லாருமே வந்து பயங்கர இதுவாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ எல்லாருமே ஒரு ஃபன் கேரக்டராக தான் இருந்தாங்க, எல்லாருமே செட் ஆகிடுவாங்க. ஆனால் இவன் தான் வந்து பயங்கர அப்படியா? ஆமாம், இவன் ஒரு 2 நிமிஷம் தூக்கி வச்சுக்கிட்டா நமக்கு அப்படியே அப்படியே அந்த டே அப்படியே கூல் ஆகிடும். சரி, எல்லாரும் உன்னை கை காட்டுறாங்க, நீ சொல்லு இந்த ரெண்டு அண்ணால யார் இருக்குல்லே பயங்கர வாலு, என்ன பண்ணுவார் அப்படி? இவர் வந்து இது எதுமே முன்னாடி சொல்லி கேமரா இருக்குல்ல, ஷார்ட் அப்ப மட்டும் தான் கேமரா கிட்ட இருப்பாரு. ஓகே, இந்த நேரம் பஸ்ல மாட்டிட்டான், அங்க எங்க நான் அங்க எங்க யார் கூட இருப்பார் அத நீ சொல்லு. அத சொல்லு கரெக்ட்டா, என் கூட ஆக்ட் பண்ணவங்க கூட அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. சின்ன அக்காங்க கூட இருப்பாங்களா இல்ல அண்ணாங்க கூட இருப்பாங்களா? ரெண்டு பேர் கூட. அந்த இடத்துல நீங்க தப்பிச்சிங்க, குழந்தை தெளிவா சொல்லல. சரி, ஓகே, இந்த படம் நீ கமிட் ஆகிட்ட, ஸ்டோரிலாம் கேட்டாச்சு அப்படின்ற போது உன் மைண்டுக்குள்ள ஒரு ப்ரிப்ரேஷன் போகல, நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லும் போதே ஃபஸ்ட்டு படமே நயன்தாரா மேம் கூட நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பயமும் இருந்திருக்கும் உனக்கு, எப்படி இருக்குமோ எப்படி நடிக்கணுமோ அப்படின்ற திங்கிங் இருந்திருக்கும்ல, ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டியா, மிரர் பார்த்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவியா? அப்படிலாம் பண்ண மாட்டேன், ஷார்ட் வந்தால் அவங்க சொல்கிறத நான் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளோதான், மற்றபடி ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது. ப்ரிப்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஏதாவது அண்ணா உனக்கு மிரட்டியிருக்காங்களா ஒழுங்காக நடிக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு? அப்படிலாம் இல்லை. அப்பல நீ தான் மிரட்டுவ போல இருக்கவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நிறைய ஃபன்னியான விஷயங்கள் தாண்டி வந்துட்டு இந்த ஒரு கதை, இந்த கதை உருவாகுது அப்படின்றத தாண்டி ஆக்சிஜன்ன்றது அதோட அருமை நமக்கு யாருக்குமே புரியறது கிடையாதுன்றதா நிஜம். எது ஒன்று நமக்கு சல்லீஸாக கிடைக்குதோ அது கிடைக்குதா இல்லையான்ற ஒரு டிஃபிகல்ட்டியே தெரியாத போது நமக்கு அது ரொம்ப நார்மலான விஷயமா இருக்கு. அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த ஒரு க்ரைட்டீரியாவை பற்றி நீங்கள் சொல்லும் போது சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க செடி வளர்க்கும் போது அதை பற்றின நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, இந்த ஆக்சிஜன் டிஃபிகல்ட்டி அதை சரியாக ப்ரீத் பண்ண முடியாத குழந்தைன்னா அதை பற்றின சயின்டிஃபிக் ரிசர்ச் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க? சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது அடிப்படையில்
இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டது. இது இது வந்து சி இந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபால்ட் இன் அ ஸ்டார்ஸ்னு ஒரு படம் இருக்குது. நானே வந்து எனக்கே அப்போ தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரிஞ்சது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. அதே சமயம் இந்த 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 பிளாட் லைன் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு 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 ஸ்டோரி லைன், ஒரு ஒரு ஸ்டோரி ஐடியா, ஓகே இப்போ மாட்டிக்கிட்டாங்க, அது யார் வேணால் மாட்டலாம், இந்த பஸ்ஸில் போகிறாங்க, அது ஒரு யார் வேணால் ஒரு ஜென்ரல் பயணிகள் மாட்டலாம், ஆனால் அந்த பயணிகளை மீறி இந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் மாட்ட போது, ஒரு ஒரு ஒருத்தன் அவனுக்கு ஜென்ரல் லைஃப்பில் மெடிக்கல் ஆக்சிஜன் தேவை, மெடிக்கல் ஆக்சிஜன் தேவை. அந்த டைமில் இவ்வளோ நாள் வந்து ஏன்னா சி என் கதையோட நான் பேசிக்காக ரெண்டு மெட்டஃபர் வைக்கணும்னு நினச்சேங்க. ஒன்று இயற்கை தாய், அதோட மெட்டஃபர் தான் நயன்தாரா மேம். இன்னொன்று செடிகள் மரங்கள், அதோட மெட்டஃபர் தான் இந்த பையன். ஸோ இவன் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருப்பான். எப்படி செடிகள் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கோ அதே மாதிரி தான் இவன் கேரக்டர். இவனால் ஆக்சிஜன் இருக்குது, இவனுக்கு ஆக்சிஜன் தேவை, ஆனால் இவனால் ஆக்சிஜன் அந்த சூழலில் இவனால் மட்டும்தான் ஆக்சிஜன் தர முடியும். ஸோ இந்த மாதிரி தான் அது டிசைன் பண்ணி பிளான் பண்ணுது. ஸோ அதுக்கு பட் இந்த 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 ஃபால்ட் இன் அ ஸ்டார்ஸ் இந்த இதோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து சி அந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்கிறேன். அந்த கேரக்டர் பார்க்கும்போதே அந்த கேரக்டர் வந்து எனக்கு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி ஒருத்தவங்க வாழலான்னு சொல்லிட்டு. அது பின்னாடி எடுத்த ரிசர்ச்லேருந்து தான் ஸோ இப்படி இருக்காங்க. இப்போ இந்தியாவிலையும் இது ஒன் ஆஃப் த ஒரு விஷயந்தான், லைக் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்றது ஒன்று ஒன்று இருக்க தான் செய்யுது. அதே சமயம் நான் வந்து இந்த கதையை எழுத ஆரம்பித்ததுலேருந்து அங்கங்கே நான் சென்னையிலே வந்து சில இடத்துல நம்ம ஒன்று நோக்கி போகும்போது நம்மளை அறியாமல் அது வந்து நம்மளுக்கு படும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை நான் பார்த்தேன். ஆல்ரெடி வந்து மெடிக்கல் ஆக்சிஜனில் தான் அவங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்க ஒரு 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 சூழல். இது வந்து எனக்கு வந்து மெயினாக வந்து என்னோடய பிளாட் அந்த அந்த கதையை சுற்றி நடக்கிற விஷயத்தை வந்து ஈர்த்து கொண்டு போகுது. ஸோ இவனோட மெட்டஃபர் இதெல்லாம் ரிலேட் ஆனனால எனக்கு வந்து அந்த அந்த கேரக்டர். ஸோ அதுக்கு பின்னாடி பண்ண ரிசர்ச் பேசிக்கலாம் ஒரு இந்த விஷயம் தான் அப்படின்னு வந்து தோணும் வந்து. ஓகே, நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, இட்ஸ் பெஸ்ட் திங். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதோட இன்ஸ்பிரேஷன் கேட்கும்போது ஒரு ஆர்டிகல் சொல்லுவாங்க, இங்கே படித்தேன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு சின்ன ஒரு கதையை நான் கேட்கும்போது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட படத்தோட பேரை மென்ஷன் பண்ணி இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு போல்டாக நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது கிடையாது. அதுக்காகவே பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி ஆடிஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று போயிருக்கும். நீங்கள் ஒரு குழந்தை தேவை, அந்த குழந்தை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதுன்றப்போ நிறைய பேர் நீங்கள் ஆடிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி ஃபஸ்ட் இவர் ஆடிஷன் வரும்போது இவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? இவரோட வீடியோ பார்த்து தான் நாங்கள் இவர் ஆடிஷனுக்கே எடுத்தோம். எங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஏஜ், இந்த ஹைட்டு, இந்த மெச்சூரிட்டி உடைய ஒரு குழந்தை தான் தேவைப்பட்டது. ஸோ அந்த தேடல் வந்து பெரிய ஒரு தேடல் தான். ஏன்னா எங்களுக்கு ஷூட்டிங் போக போகிற இன்னொரு 10 நாள் முன்னாடி தான் இவர் ஓகே பண்ணார். அதாவது எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து செட் ஆகிருந்ததுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்து ஆன்போர்ட் ஆனார். அப்போ கூட நம்மளுக்கு வந்து அந்த குழந்தை தான் ரொம்ப முக்கியன்றது வந்து ஆரம்பத்துலேருந்து தெரிய வருது. ஸோ இவரோட வீடியோ பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் டைலாக் ரைட்டர் சொன்னார், இந்த இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் உடனே வர சொன்னோம் கோயம்புத்தூர்லேருந்து. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த பைப்பு எல்லாம், அந்த பேகு, அந்த பேக் இந்த ஹைட்டில் இருக்கணும். ஸோ இவன் வந்து அதுக்கு பாதி தான், அந்த பேக் வந்து இவனுக்கு அட்லீஸ்ட் முக்கால்வாசி பாதி இருக்கணும். ஸோ கரெக்டாக இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஒரு ரெண்டு சீன் நடிக்க சொன்னோம். இந்த இது அழகாக அதை பெர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணியிருந்தான். ஸோ அதுவே எங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு இதை நாங்களே எடிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேட்டர்னாக இது கரெக்டாக இருக்கும், இது கண்ணாடி போட்டு பார்த்தோம், அது அவனோட க்யூட்னஸ் இதுவாக இருந்தது. ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி பார்த்தோம், கடைசியானால் பக்காவாக இருந்தோம். எங்களுக்கு அப்போவே பார்த்த உடனே வந்து அப்பா இவன் தான் கரெக்டான பையன் அப்படின்னு பார்த்த உடனே தோணுச்சு. அந்த வீடியோ பார்த்த உடனே தோணுச்சு. எதுக்கோ ஃபார் கன்ஃபர்மேஷன் அவனை கூப்பிட்டு நேர்லையும் பேசும்போது ஈஸியாக இருந்தது அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது. சில குழந்தைங்க பயப்படலாம் வீடியோவில், அவங்க அப்பா கூட மட்டும் கம்யூனிகேட் பண்ணலாம், மற்றவங்க யாராவது கம்யூனிகேட் பண்ணால் ப்ராப்பராக பேசாமல் இருக்கலாம். ஆனால் இவன் வந்து யாராக இருந்தாலும் அந்த கம்யூனிகேஷன் இந்த விஷயம்லாம் இருந்ததுனால நேரில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. உடனே வந்து நாங்கள் அவனை சைன் பண்ணிவிடுவோம். ஆடிஷன் வந்தப்போ உனக்கு என்னமாதிரிலாம் டெஸ்ட் வச்சிருக்காங்கன்றது அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. உனக்கு ஏதாவது டைலாக் ஞாபகம் இருக்கா? ஒரு டைலாக், இந்த டைலாக் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஆடிஷன் வைக்கும்போது என்ன தான் பேச சொன்னாங்கன்னு சொல்கிறது ஞாபகம் இருக்கா? அம்மா எல்லாருக்கும் காத்து வேணும்னா உனக்கும் தானம்மா வேணும், நீ என் கூடயே இருக்கணும்ல, நான் போறேன். சோ ஸ்வீட், சோ ஸ்வீட் சொன்னோன்னு டக்குன்னு ஒரு ஹெசிடேஷனே இல்லாம கரெக்டா சொல்லிருக்க. அப்போ சொன்னது அதை பிடிச்சிட்டாங்க. ஓகே சூப்பர், கரெக்டாக அதுவும் எந்த டைலாக் சொன்னால் நமக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்ன்றது மைண்டில் வச்சுட்டு குழந்தை சொல்கிறது ரொம்பவே நல்ல ஒரு அழகான விஷயமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஓகேவா? படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பற்றி நிச்சயமாக பேசி ஆகணும், பிகாஸ் ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு, டைலாக் ஸ்ட்ராங்காக இருக்கு, காஸ்ட் அண்ட் க்ரூ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதை தாண்டி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க டெக்னீஷியன்ஸ் தான். ஸோ டெக்னீஷியன் சைடில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னீங்க, குறிப்பாக ஆர்ட் டைரக்டர் கிட்ட நீங்கள்
என்னென்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதும் தாண்டி அவர் ஒரு சில இன்புட்ஸ் கொடுத்துருப்பார்ல, அது என்ன மாதிரி இன்புட்ஸ் ஆகுது? சரி, நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு ஸ்கிரிப்டான ஒரு தனி நபரால் பண்ணிடலாம், ஆனால் ஒரு படமாக உருவாகிறது வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு டீம் ஒர்க் தான். அந்த விதத்தில் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதை மட்டும்தான் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டுக்காக கம்ப்ளீட்டாக லைக் அப்பார்ட் ஃப்ரம் லைக் அவங்களோட சொந்த ப்ராடக்டாக எடுத்து லைக் இதை நம்ம இன்னும் மேல் மேலும் வலு சேர்க்கணும் அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து இப்போது செட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசணும். ஸோ சி இது இந்த இது போகும்போதே எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து இந்த டைமுக்குள்ளே இந்த படத்தை முடிக்க முடியணும்னா அதுக்கு நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி வேணால் இந்த பஸ் வந்து எங்களால் பிரிக்க முடியறதா இருக்கணும். சரி, நம்ம ஆல்ரெடி பேஸ்டன் தான் ஒரு 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 எனி நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அச்சீவ் பண்ண இந்த பஸ்ஸு வந்து நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு வசதியாக இருக்கணும். ஐ மீன் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கேமரான்றது பெருசு இல்லை, நம்மளுக்கு இங்கே அங்கே எங்கே மூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்ற ஒரு ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த இதை வந்து இந்த ஓவரால் ஒரு பஸ்ஸு செட்டு போட்டோம். அதை ஓவராலாக கம்ப்ளீட்டாக எப்படி வேணால் எங்களால் டிஸ்மேண்டில் பண்ண முடியுன்ற ஒரு ஒரு விஷயத்தில் போட்டோம். அதே சமயம் எடிட்டிங், ஏன்னா ஒரே லொக்கேஷனில் போகிறனால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எடிட் பண்ணி 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 ஒரு மாதம் பண்ணி பண்ணி உங்களுக்கு எந்த இது எங்கே இருக்குன்னு ஃபாலோ அப்பே பண்ண முடியாது. என் எடிட்டர் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஏன்னா அவர் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு இந்த கதையில் மட்டும் லைக் அந்த பாயிண்ட்டை வந்து செலக்ஷன் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு அது பார்த்து 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 சரி இது ஒரு 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 ஆடியன்ஸ் ஒரு லென்த் 2 hours பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலிங் வருதுன்னா அப்போ நாங்கள் இதை ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மைண்ட் செட்லேயே வந்து அது அது அதில் இருந்து 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 எங்களுக்கும் அந்த ஒரு மாதிரி இதுவாகி கொஞ்சம் நேரம் அப்படி போய் உட்காந்து போ, ஏன்னா ஒரே செட்டு ஒரே இது அதே சமயம் போர் அடிக்காமல் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எந்த ஷார்ட்டும் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கக்கூடாது, போர் அடிக்காமல் போகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் எடிட்டிங் வந்து மிகப்பெரிய வலு கொடுத்தது. அது தவிர்த்து மியூசிக், ஏன்னா இந்த கதையோட எண்டு நம்ம எல்லாமே காட்டிட்டோம். எனக்கு என்ன ஒரு பர்சனலான விஷயம்னா ஆக்சிஜன் ஒரு மேட்டர் இருக்குல்ல, இல்லை கண்ணில் பார்க்க முடியாது நம்மளால். ஸோ இதை விஷுவலாக கொண்டு வர ஒரு சேலஞ்சு அது ஒரு சினிமாட்டோகிராஃபரால் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இதை தாண்டி இமோஷ்னலாக அந்த ஆக்சிஜனை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை வந்து மியூசிக் டைரக்டருக்கு இருந்தது. ஸோ மியூசிக்கும் வந்து அந்த காற்றை பேஸ் பண்ணி, அந்த மூச்சு காற்றை பேஸ் பண்ணி, அதுக்கு என்ன ஒரு டெக்னாலஜி இருக்கோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். ஸோ மியூசிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பலம் கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து டெக்னிக்கல் டீம் தான் பேசிக்காக, ஏன்னா வந்து ஒரு ஒரு கதை ஒரு டிஃபிகல்ட்டான சேலஞ்சான கதை, இதை நம்மளால் புல்லன் பண்ண முடியணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் பேஸ் இல்லைன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட். ஏன்னா இது எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் எஃபெக்ட் போட்டு எடுத்தனால தான் படம் வந்து அட்லீஸ்ட் ஒரு என்ன அச்சீவ் பண்ண முடிஞ்சதோ அந்த இதுக்கு போக முடிஞ்சது. படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்றத தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு படமாக எங்களுக்கு கண்மணி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. ஓடிடி பிளாட்ஃபார்மில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் மூவி எங்களுக்காக கொடுத்ததுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா இந்தந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடியதுனா என்னவாக இருக்கும்? ஸோ அட்லாஸ்ட் ஃபேமிலியாக நீங்கள் ஜாலியாக ஓட்டாமல் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இல்லை உட்காந்துக்கிட்ட ஒரு ட்ராமா, நீங்கள் கம்ப்ளீட்டாக இது ஒரு 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 பையனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் அதே சமயம் ஒரு சுவாரஸ்யத்தோடு கலந்த ஒரு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஒரு 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 வீக்கெண்ட் வாட்ச். இது உங்களுக்கு இதுக்கு இதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு காஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு சோல் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இதை வெறும் படம் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் நாங்கள் பண்ணல, இதை ஒரு 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 டீமாக ஒரு கஷ்டப்பட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸையும் நாங்கள் சொல்லணும். அதே சமயம் உங்களுக்கு எந்த விதத்தையும் அது போர் அடிக்காமல் அழுத்து போகாமல் சுவாரஸ்யமாக இருக்கணுன்ற ஒரு முயற்சியில் நம்ம ஊர் ஆடியன்ஸ் நம்ம ஊர் ஆளுங்களும் கனெக்ட் ஆகணுன்ற ஒரு முயற்சியில் தான் இதை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பாருங்கள், ஜாலியாக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஓகே ஃபைன். அந்த நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னவாக்கும் சார்? ஆடியன்ஸ் ப்ரொடியூசர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து தேர் ஆல்வேஸ் அ சிக்னேச்சர் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் கொடுக்கல, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க, அவங்க கண்டென்ட்னா நம்பி செமையாக இருக்கும் அந்த கண்டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு இந்த கதையில் ஒரு பயங்கரமான ஒரு விஷன் இருக்குது, கதை சொல்லணும் படம் எடுக்கணுன்றது மாரி அதுக்கு ஒரு 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 விஷயத்தை சப்கான்ஷியஸாக நமக்கு திணிக்கணும். இப்போ உங்களுக்கு சாயந்தரம் செடி பார்த்தா தண்ணி ஊற்றணும் தோணணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நல்லா வந்திருக்கு படம், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்ல சவுண்ட் வச்சுட்டு வீட்டை ஜாலியாக பார்க்கலாம் படத்தை. ஓகே, கடைசியாக அவங்ககிட்ட கேட்குறேன், ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், படம் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன்? படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்,
இது வந்து ஃப்யூச்சரில் ஆக்சிஜன் இந்த மாதிரி போகிறதுக்கு அப்படிலாம் இருக்கலாம். இந்த பொல்யூஷன் இந்த வண்டிக்குனால வண்டி இருந்தாலுமே செடிகளை வளர்த்தா நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் வரும். அந்த ஆக்சிஜன் போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வார்னிங்காக இந்த படம் நான் யோசிக்கிறேன். ஓகே ஃபைன், சூப்பர். இது வரைக்கும் நம்ம மொத்த கண்டென்ட்லையும் பொல்யூஷன் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸே பண்ணல. அதை பார்த்து அந்த பையன் இன்ஸ்பயர் ஆகி பேசுகிறான்றதை தாண்டி அவருக்கே அந்த பொல்யூஷன்ற வேர்டு இருக்குது அப்படின்றது புரியுறதுன்றது இட்ஸ் அ பிக் திங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இது மாதிரி இன்னும் பல படங்கள் எங்களுக்கு தரணுன்ற வாழ்த்துக்களோடு உங்களை நாங்கள் விடைபெறுறோம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.